வணக்கம் நண்பர்களே இது தமிழ் சாட்கட் சேனல் இப்போ நாம் பார்க்க போகிறது எம்எசி அது சம்மந்தமான நியூஸ் தான் என்னென்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்துட்டு பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர்ட்ட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து க்ரீன் இங்கில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு பத்தாம் தேதி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரின் இங்க்லேயும் வாங்கிங்க ப்ளூ இங்க்லேயும் வாங்கிங்க ரெண்டுதுலேயுமே கையில் வச்சிருங்க அதுதான் பெட்டர் ஏன்னா ஓரளவு எப்படி நடந்துச்சோ அதேமாதிரி தான் சேம் ப்ரொசீஜரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா கிரீன் இன்கில் ஒரு சைடு சொல்கிறாங்க ஒரு சைடு வந்து ப்ளூ இங்கே ஆக்செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்றது தெரியல ஸோ கன்ஃப்யூஸாக தான் இருக்குது நீங்கள் வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து வாங்க முடியாது ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டாக்டர்ஸ்கிட்ட போவீங்க ஸோ அதே போலயே யாரும் ஒரு க்ரீன் இங்க்கில் டாக்டர்ஸ்கிட்ட கூட சைன் வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து ஒரு ஏற்கத்தக ஒன்று தான் ஏன்னா வந்துட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் க்ரீன் இங்கில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் நீங்கள் இங்கேருந்து போகும்போதே ரெண்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அது ஒரு பெட்டராகவே இருக்கும் அதே போல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மறக்காம எடுத்துகிட்டு போயிருங்க அது இல்லாமல் வந்துட்டு இன்னமும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க பேர் பேர்னால் வெளியில் வரல ஸோ ஒரு சிலர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் வெளில வந்திருக்காங்க அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கிடைக்கும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட போஸ்டலில் பண்ணுவோம் ஒன் வீக் ஆகும் அப்படின்னு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சொல்லியிருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் டூ வீக்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் திங்கக்கிழமை வந்துட்டு நேராக வாங்கிக்கோங்க வியாழக்கெழமை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சாம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு என்னென்னா மாவட்ட நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி கேட்டாச்சு இதோட டிசிஷன் வந்து எல்லாமே மாவட்ட நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் அவங்க கையில் தான் இருக்குது ஸோ அதனால் அவங்கள வந்து எப்போ வேணாலும் சொல்லுவாங்க ஒன் வீக்கில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க டூ வீக்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு மாதிரி வேரிய ஆகும் வேரியேஷன் ஆகும் ஆனால் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு தான் இது இதை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் லெட்டர் வந்து கொரியரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்துடும் கண்டிப்பாக யாருக்கும் வராமலாம் இருக்காது அதனால் நீங்கள் வந்து இதை பண்ண வேணாம் அவங்க ப்ரொஃபஷ்னலி அப்படின்னு போட்டுக்கிறது என்னென்னா எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்குமே ஒன் இயர் வந்து ட்யூரேஷன் பீரியட் இருக்குது ஒன் இயர் டூ இயருங்கிறது வந்து நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான டைமிங் அதனால வந்துட்டு அவங்க அதை டெம்ப்ரவரி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது ப்ரொஃபஷ்னலி அப்படிங்கிறது தற்காலிகமானதுன்னு அர்த்தம் தான் ஆனால் இதுதான் வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வேலையை வேணாம்னு சொல்லாமே தவிர நீங்கள் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ பண்ணணும் தான் ஃபைனல் அதனால் இதை வந்து பயப்படவே தேவையில்ல எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கும் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூட பேசி பாருங்கள் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள் அவங்களே உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவாங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்லையுமே எல்லா ஜாப்லையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு டூரேஷன் பீரியட் இருக்கும் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பர்மனெண்ட் ஆக முடியும் ஸோ இந்த ஜாப்புன்னு கிடையாது எல்லா ஜாப்லேயுமே ஸோ அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க வேறு ஒரு இஷ்யூஸும் இல்லை சரி இது சந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்